ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் முத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து மொத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க ஸ்டோர்லேருந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஃபோன்ல கூட நம்ம இந்தியாவில் வந்து முழுமையாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் டிக்டேக்கு வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து நம்ம சின்ன குழந்தைகள் இருந்து முக்கியம் அதிகமாக ஒரு பதினாலு வயசு கீழ் இருக்கிறவங்க தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எப்போது இன்னும் நல்லா பாப்புலர் ஆச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க முக்கியமாக நல்ல திரு திறமை வெளிக்கொ கொண்டு வரக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு இது ஆனால் என்னென்னா சிலர் வந்து தவறான வழியில் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க முக்கியமாக இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமாக அதுக்கு வந்து ஒரு ஆண்கள் வந்து தவறான கமெண்ட்ஸ் பண்ணுறது அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய ஆபாச பதிவுகள் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி ஆபாச பதிவுகள் இப்போ இதை அதிகமாக பண்ணுறாங்க அதே சமயம் இது குழந்தைகள் இருந்து அதிகமாக பார்க்குறதுனால நிறைய பாதிக்கும் இது சமுதாய சீர்கேடு உருவாக்கும் அப்படின்னு இதை வந்து தடை பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து இந்த கம்பெனி நிறுவனம் வந்து ச அந்த நிறுவனத்துக்கு கேட்டதப்போ அந்த நிறுவனம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு சோசியல் மீடியா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு இது நாங்கள் தவறான நோக்கத்தால் இல்லை இது ஒரு தேர்ட் பார்ட்டியால் நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இதை தடை பண்ண இந்தியா முழுக்க தடை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நேற்று வந்து கூகுள் ஆப்பிள் நம்ம இந்திய ஸ்டோர் அப்படிங்க அவங்களோட இந்தியாவோட ஸ்டோரில் வந்து அவங்க ஓகே பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் தனிப்பட்ட முறையாக பார்க்க முடியாது ஆனால் எந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னும் இப்போதைக்கு ஒரு பிளே ஸ்டோரில் இல்லாதனால அது வந்து இப்போதைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு இல்லீகல் தான் இருந்தாலும் இதே இதுக்கு முன்னாடி அப்படித்தான் யூசி ப்ரௌசரை வந்து பேன் பண்ணாங்க ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சில மாறுதல்களோட திரும்பவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க மாதிரி நாளைக்கு இதில் சில கட்டுப்பாடுகள் நமக்கு மெயினாக டிக்டாகில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது ஒரு வேளை திரும்பவும் அவங்க சில கட்டுப்பாடுகளை செஞ்சு திரும்பவும் அவங்க ஒரு வேளை கொண்டு வரலாம் கண்டிப்பாக இது ஏன்னா நம்ம நாட்டில் எதுவும் சாத்தியம்தான் விரைவில் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்